ஹலோ கைஸ், ஐம் சூர்யா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில ரிப்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பர்சனலாக நான் வந்து எனக்கு செக் பண்ணி பார்த்தது, நான் யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நம்ம முடி கொட்டுறதுக்கான ரீசன்ஸில் வந்து பல விட்டமின்ஸ்கள் வந்து குறைபாடுனால வந்து முடி கொட்டணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸில் மற்ற பிளாக்லாம் படிச்சிருந்தேன். ஸோ அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் டெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். ஓகேங்களா, எது எது கம்மியாக இருக்குது, அது எப்படி சரி செஞ்சுக்கலாம், அதை பற்றி ஒரு டெஸ்டஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை வந்து எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கையில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சில வந்து டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹேருக்காக மொத்தமாக ஒரு 3 டெஸ்ட்டு பக்கம் வந்து எடுத்தேன். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டெஸ்ட்டு வந்து மெயினாக எடுத்து பார்க்கலாம். அது சொல்ல போனோம்னா விட்டமின் டி, ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் டி பார்க்கணும், விட்டமின் B12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்ட்டு, இது 3 தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அதை முடி கொட்டுறதுக்கான ரீசன் சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இதை மேஜராக எடுத்து பார்க்கணுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம உணவு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3000 ரூபா பக்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அவர்கிட்ட நான் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி கேட்குறப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நெசசரி கிடையாது, பட் ஆனால் நீங்கள் ஃபுட்டு எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு சடனாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு, ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹெவியாக இருக்குன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டில் எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அதை பற்றி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. மொத்தமாக வந்து நம்மளுக்கு 3 டெஸ்ட்டு, இது ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தேன், இது பார்த்திங்கன்னா பிளட் கவுண்ட்டுக்கு, இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது, நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி விட்டமின் B12, இது 3 டெஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிளட் கவுண்ட் வந்து நார்மலாகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளட் கவுண்ட் வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம உடம்புல குறைஞ்சபட்சம் தான் நம்மளுக்கு வந்து பிளட் கவுண்ட்டு, அதாவது ஹீமோக்ளோபின் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம உடம்புல வந்து இரத்த பற்றாக்குறை வந்து ஏற்படும், அது மூலயமா நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து ஃபுல்லாக பரமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை தான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரத்தம் பிளட் கவுண்ட் வந்து சீராக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்துக்குமே கரெக்டான லெவலில் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தட்டுப்பாடு வரப்போ என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும், பட் ஆனால் குறைஞ்சபட்சமாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது நம்ம என்ன தான் நம்ம வந்து அதுக்கான இந்த யோகா பண்ணுறது மற்ற விஷயங்கள் எது பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு அதோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம தலைகளாக நிற்கிறது, அதுக்கப்புறம் இந்த மசாஜ் பண்ணுறது, அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து பிளட் அங்கே அதிகமாக இருந்தால் தான் அந்த சர்க்குலேஷனுங்கிறது ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். சுத்தமாக நம்ம ஹெட்டில் வந்து பிளட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு டெர்மா ரோலரு மரசு இப்போ அது எல்லாமே யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, பிளட்டே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து தலையை போட்டு நல்லா சீவுனா அந்த இடத்துலேருந்து பிளட்டே இருக்காது, அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து சீராக பரவும். ஸோ அதனால் வந்து பிளட் கவுண்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், இந்த பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். ஸோ ரத்தம் ஊறுறதுக்கு என்னென்ன எடுத்துக்கணுமோ அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிலாம் நெசசரியே கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லாவே நீங்கள் வந்து பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்ட்டை பற்றி பார்த்தாச்சு, அதை தான் அது அதிகமாக அதாவது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் B12, B12 வந்து வெறும் இரும்பு சத்தம் மட்டும் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாதாம்மா. நான் நினச்சேன் விட்டமின் B12னா, ஸோ அது வந்து நம்ம இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் வந்து ஏர்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். விட்டமின் B12ங்கிறது காமனாக வந்து இரும்பு சத்து வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, மற்ற சில சத்துக்கள்லாம் அதில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு விட்டமின் B12 வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து சீரம் வந்து எடுத்துக்க சொன்னாங்க, சிரப்பு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை ஜூஸு, முருங்கைக்கீரை எடுத்துக்க, முருங்கைக்கீரை சூப் இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரை. ஸோ கீரை வகையை வந்து வீக்லி வந்து ஒரு 3 டைம் 4 டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். அது இல்லாமல் எந்தெந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எந்த அளவுக்கு எடுத்து முடியுமோ அதை எடுத்துக்கோங்க, எக் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொன்னாங்க, டேட்ஸ் இந்த மாதிரி. ஸோ எல்லா டாக்டரும் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேப்லெட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இயற்கையான உணவுகள், சத்து நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டு. டேப்லெட்ஸ் வந்து குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அதோட டோஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக திருப்ப பழைய ஸ்டேஜுக்கு தான் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உணவுலேயே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள்.
தேர்டாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து குறைபாடு இருந்தாலும் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. விட்டமின் டி வந்து அதுக்கு டேப்லெட் எடுக்குமா சொல்லிட்டு கேட்டால் அது வந்து வேணாம் தான் சொன்னாங்க. விட்டமின் டிக்கு வந்து பர்டிகுலராக டேப்லெட்டாக எடுக்க வேணாம், அதனால சம் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் வேணான்ட்டாங்க. ஸோ அது எது மூலயமா கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ டெய்லியும் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வெயிலில் வந்து இருக்க சொன்னாங்க. அதாவது அதிகாலை வெயிலில் வந்து அதிகப்படியான அந்த விட்டமின் டி வந்து சூரியன் வெளிச்சத்துலேருந்து கிடைக்குமா, ஸோ அது மூலயமா நம்மளுக்கு தேவையான அந்த விட்டமின் டி சத்து வந்து கிடச்சிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உணவு எடுக்கணும் அப்படி எதுவுமே நெசசரி கிடையாது, நீங்கள் வந்து டைரெக்டாக சன்லைட் மூலயமாவே விட்டமின் டி கிடச்சிரும். மேஜர் இந்த விட்டமின் மினரல்ஸ் பயோடின் அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் அது வந்து எல்லாமே காம்பனன்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வந்து அப்படி கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி அந்த டை ஹைட்ரோடெஸ்ட்ரோஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து தனியாக வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவர் ஒரே அவர் தான் சொன்னார், அது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து ஒரு மனுஷனாக அவனுக்கு பிளட்டில் வந்து அது வந்து நார்மல் லெவலில் தான் இருக்கும், அது வந்து எப்போ வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா பரம்பரை வழியாக இருக்கிறப்போ அந்த டிஹெச்டி ப்ராப்ளம் வந்து வரும். அது வந்து டிஹெச்டிங்கிறது அலோபேசியா அந்த மாதிரி சொன்னாங்க, அதாவது அந்த வழுக்கை அப்படின்னு சொல்கிறாங்களா. அது என்னன்னா இப்போ ஜீன் ப்ராப்ளம், ஜீன் வழியாக வர அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்ரோஜன் அதிகமாகி அந்த வந்து முடி ஹேர் ஃபால் ஆகிறது இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பரம்பரை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த பரம்பரை அந்த இது கூட அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே நார்மலாக க்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் போகிற போகிற வீடியோலாம் இன்னும் என்னால் முடிஞ்ச அப்டேட்லாம் கொடுக்குறேன்.